மாடி மை காட் சுட சுட இருக்குதுங்க. இப்போ தானே பண்ணேன் அதனால். ஸோ நல்லா ஒரு கறியோட சேர்த்து இப்படி எடுத்துட்டு ஒரு பிளேஸ் நான் சாப்பிட்டுருக்கேன். அண்ட் இந்த டிஷ்ஷை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு ஆப்ரிக்கன் டிஷ், அதாவது லைக் ஆப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்காவில் வந்து இது வந்து இந்தியன் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நம்ம இது வந்து சாப்பிட மாட்டோம். இது நம்மளுக்கு வந்து இது வந்து ஆப்ரிக்கன் டிஷ் தான், சரிங்களா? சரி, இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தானே நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பிரெயின் தோசை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லோரும் அந்த தமிழில் பார்த்துட்டு இன்னும் இப்படி இருக்குது, ஓ மை காட், வாட் இஸ் திஸ் அப்படின்லாம் வந்து சொன்னீங்க. அது எதுக்காகனா வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு தூண்டுதில்லை உங்களை. அதே மாதிரி இப்போ இந்த பன்னிச்சா அப்படின்றது வந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ராசும் சாப்பிட்றது தெரியுமா நல்லாயிருக்கும். அதனால நம்ம வந்து இப்போ அது செய்ய போகிறோம். எஸ், பன்னிச்சா வித் மட்டன், மட்டன் போட்டு அப்புறம் இது என்னது, அதே க்ளூலெஸ் ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்துருவோம் இன்றைக்கு. அப்புறம் ஸோ அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், லாஸ்ட் அந்த மூல தோசை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என்னோட தங்கச்சியோட பொண்ணு ஊற வைக்க போறோம். லெட்ஸ் கோ, பாத்துக்கோங்க. இதான் மட்டன். ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு 3/4 கிலோ மட்டன். இது 800 கிராம் மட்டன் வாங்கினேன். ஒரு 1 கிலோ வாங்காம 1/2 கிலோ வாங்காம 800 கிராம் அப்படின்றீங்களா? என்னென்னா வந்து நாங்கள் 1000 ரூபா கொண்டு போனேன், எனக்கு வந்து 200 ரூபாய்க்கு செலவு இருந்துச்சு. ஸோ 800 ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க 800 கிராம் கொடுத்தாங்க. கிலோ 1000 ரூபா மட்டன் இப்போது, அதனால இதில் 800 கிராம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம் இந்த அமௌண்ட், சரிங்களா? இது எப்படியும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருக்கும், போட்டோமா? அடுத்து வந்து மிளகாத்தூள் 4-5 டேபிள்ஸ்பூன் இருக்கும். கரம் மசாலா இது வந்து ஒரு 1-2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன்லாம் கூட இல்லை, 3/4 டீஸ்பூனாக இருக்கும். உப்பு 3 டீஸ்பூன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் பிடிச்சிருக்குது, உப்பு மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போதுலேருந்து. நோ உப்பு, ஓகேங்களா? சரி, வாங்க அதை அப்படியே நம்ம பிரட்டிடலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கையிலே தான் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக கையிலே நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் நிறையா பார்ப்பேன் இந்த பன்னிச்சாவ் அப்படின்ற மேட்டர் வந்து இந்த மாதிரி லைக் நான் ஃபுட் ஷோஸ் எல்லாம் பார்ப்போம் யூடியூப்பில். என்னாச்சு, எங்கே போகிற? அம்மா பார்க்கணுமா? ஸோ அந்த பன்னிச்சாவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பிளேஸில் கிடைக்க மாட்டேங்குது இல்லை. ஸோ நம்மளே வந்து செஞ்சு சாப்பிட எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு யோசனை இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மசாலாவில் நம்ம ஸ்டைலில் அது சாப்பிட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து லைக் எங்களுக்கு தெரிஞ்ச மசாலா, நம்மளோட மசாலா தான் பண்ணிகிட்ருக்கோம். நைஸ்மா, இதில் இது போட வேணாமா? தயிர் ஆமாம், அப்படியே பன்னிச்சாவை பண்ணி வந்துருக்கீங்க நீங்கள். பன்னிச்சாவெலாம் என்னென்ன தெரியாது எனக்கு, தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி ரொம்ப பன்னிச்சாவுக்கு வந்து தயிர் இப்போ போடக்கூடாது, அப்புறம் தான் போடணுன்றாங்க. வெரி பேட். ஸோ இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, நமக்கு ரெடி ஆகிடும். ஸ்கூல் முடிஞ்சு என்னாச்சு, என்ன பண்ணிகிட்ருக்க? வளையல் வேணுமா? ஏன் போட்டுன்னா? வளையல் போட்டுதான் கலட்டிட்டேன். யார் கலட்டினா? அப்புறம் மதியம் என்ன சாப்பிட்ட? அப்புறம் என்ன மாமு? மாமு ஓகே. இன்னும் நான் போட்டதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கோம், பிகாஸ் இது கொஞ்சம் பிரெட்டோட சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபோர்காஸ்டிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டாக என்ன அப்புறம் உனக்கு காரமாக பிடிக்குமா, காரம் கம்மியாக பிடிக்குமா?
காரம் கம்மி, காரம் கம்மியாக தான் பிடிக்குமா? உனக்கு மாமா பிடிக்குமா இல்லை மாமா பிடிக்குமா? மாமாவா? அம்மா தான் பிடிக்குமா? வாட் அன் இன்சல்ட். மாற்றி மாற்றி சொல்லு. அம்மானா வந்து என்னோட அம்மா. தாத்தா வேற. தாத்தானா மாமாங்க. நான் மாமாவை கூப்பிடுவல அதான் தாத்தா. யாராவது ஒருத்தவங்க சொல்லு, யாரை பிடிக்கும் உனக்கு? மாமா. எஸ், அதான் வின்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான க்வெஸ்சன் பா, அதெல்லாம் நீனே பேசிக்கோ. அப்படி தானே, கரெக்டு தானே? கரெக்டு. இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தா அப்புறம் உனக்கு? மம்மியா நானா? உன்னை பேச வச்சா நல்லா பேசுவ. ஸ்டைலாக இருக்க, இங்கே போய் போஸ் கொடு. ஃபோட்டோ ஃபோட்டோ எடுக்கலாமா? ஃபோட்டோக்கு போஸ் கொடு. என்ன ஆயில்? தேங்க்யூ. தென் பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மண் போல வந்தவனை யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ வளரும் போனா போனா வேணாம் போ. ஓ, அதுக்கு வா. ஓகே கைஸ், நான் அதுக்குள்ள சூட ஆரம்பிச்சு, இது கூட ஃபாஸ்ட் ஆகுது சூடு. கை சப்பையா சூடு ஆயிடுச்சு, எடுத்து ஒன்னே இப்போ தான் நான் போட்டேன், ரொம்ப நேரம் கூட ஆகல. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, சூப்பராக இந்த ஆயில் எடுத்து ஊற்ற போறோம். எஸ், இவ்வளோதான் இந்த ஆயில். கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும். ரெண்டு பட்டை, ரெண்டு மூணு ஏலக்காய், நாலு கிராம்பு. ஸோ ஆஸ் யூஷுவல், இதுவும் வந்து இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும். சாப்பாடு, அதாவது ரைஸ் கூட தான் வந்து இந்த மட்டன் மட்டன் இருக்கு தெரியுமா, மட்டன், இந்த சிக்கன், இந்த மீட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து அந்த ரொம்ப விக்கேஷ் நம்ம ஆர்டிஃபிஷியலாக செய்கிறாங்களா, அஜினோமோட்டோ மோனோசோடியம் குளுக்கோமேட், இது வந்து நேச்சுரலாக வந்து இதில் இருக்கும். அதுக்காக தான் மீட் வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மீட்டை வந்து சிம்பிளாக செஞ்சுட்டு அதை கூட பிரெட் வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஈஸியாக வேலை முடியும் அப்படின்றது தான் இந்த குவெஸ்ட். என்னம்மா, என்ன ட்ரெஸ்ஸே போட பண்ணிக்கிறா? எடுத்துக்கோப்பா. என்ன தாண்டி போய் என்ன பண்ண சொல்லு? மாமா வந்து கேமரா பண்றானா, பண்ணிக்கிட்டே அவர் கீழே போறாராம். ஏய், அது இப்ப கிடைக்க மாட்டேங்குதுப்பா. ஒரு காஃபி கைஸ், அந்த காஃபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ யூஸ்வலாக வந்து டீ தான் ரொம்ப விரும்பி குடிப்பேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த டைம்ல, என்ன டைம் இது, லாக்டவுன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் நேரத்தில் வந்து லேட்டாக தான் தூங்குற மாதிரி இருக்குது, விரக்தியாக இருக்கும் எல்லாரும். அதனால கேம் நானு இந்த பப்ஜியும் ஒரு கேம் கற்றுக்கிட்டேன். எப்பா டார்ச்சர், அதுக்கு ஒரு அடிக்டிவாக இருக்குது. நான் மட்டும் இல்லாமல் நான், மாமா, அதுக்கப்புறம் இக்பால், அதுக்கப்புறம் கபீர், என்னோட தம்பி நிஜாம், எப்பயுமே யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி, அப்புறம் கிரீன் ஒருத்தர் வைப்பாரு, செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டே சுடுறோம் சுடுறோம். ஒரு கேம் ஆரம்பித்தோம்னா 20 நிமிஷம் 25 மினிட்ஸ்க்கு அப்படியே மேலே போகுது. அந்த நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது குடிக்கணும் சாப்பிடணும்னு தோணுதுல, ஒரு காஃபி வாங்கி ஒரு நாள் முன்னாடி வச்சேன் சரிங்களா, அந்த டால்கனா மயிலாக கூட ஒரு காஃபி நான் காமிச்சிருப்பேன். அந்த காஃபி போட்டு குடிச்சா செம்ம டேஸ்டாக இருக்கு அந்த காஃபி. ஐயோ, ஆமா குச்சா போயிட்டு வந்தீங்களா? சரி சரி. என்னோட அந்த காஃபி பாட்டில் எடுத்துருவேன் கைஸ், இது வந்து ஆட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இனிமேனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால சரி நான் உங்களுக்கு சொன்னால் நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணுவீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஃபில்டர் காஃபி எங்கே போய் பிடிக்கும்போது ரொம்ப பிடிக்கும், இந்த ரத்னா காஃபி அந்த மாதிரி எடுத்துலாம். இந்த நெஸ்கஃபே கோல்டு பிளெண்ட் அப்படின்ற மேட்ரு சத்தியமாக சொல்கிறது ஆட்லாம் கிடையாது, வெரி வெரி குட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் பிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், இது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும். இல்லை வேறு ஏதாவது காஃபி இதோட சூப்பராக இருக்குது இப்போ நான் ட்ரை பண்ண அப்படின்னு நீங்கள் சொன்னால நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த நைட்டில் அவன் அந்த காஃபி குடிப்பாங்க இந்த கேம் விளாண்டுக்கிட்டே. இது நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியல. கறியை போடுறோம்,
நல்லா கிண்டி விடணும் கரெக்டுங்களா? ஆ தண்ணி ஊத்துணுமா இப்போ இதில்? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கூகுள் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வேணாம். காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டால் நம்ம சிவப்பாக வரும் சரிங்களா? நான் வந்து அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் அந்த ஃபுட்டு நானே குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது வந்து ஹாப்பினஸ். இல்லை இல்லை கம்மியாக இருக்குது பாருங்க, கம்மியாக தான் இருக்குது. சால்ட் பிரெட்டில் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் பிரெட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும். சில பேர் டேஸ்ட் பிடிக்கும், எனக்குலாம் பிடிக்கும். அதில் ரெண்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சாப்பிடும் போது நல்லா இருக்கும். பத்துமா அந்த உப்பு? ஓகே மூட மூடக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எதா விசில், இது வந்து ரொம்ப இளங்கறி, மூணு விசில் போதும் அப்படின்ட்டுருக்காங்க. கைஸ் இப்போ நம்ம வந்து இது விசில் அந்த மூணு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து டீ விட்டு டீ கொடுத்துருக்காங்க. ஸோ பிக் சியர்ஸ் டு யூ கைஸ் டீ. காலையிலையும் மாலையிலையும் டீ குடித்தோம்னா நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா? மூணு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் அதை வந்து வேக விடுறோம். A few moments later. இல்லை வரல ஓமனா மட்டன்னாலே மட்டன் தான், அந்த மட்டன் வாசம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குழம்பாக இருக்குதுமா. கைஸ் ஒரு ஒரு சூப்பரான ஷோ நான் சொல்லுவா. பட்டை வந்து எங்கேன்னு தெரியுமா எடுக்கிறாங்க, மரத்தோட மேலே பட்டையில் இருந்து எடுக்கிறாங்க. சில பேர் தெரியாதுமா அவங்களுக்கு, நம்ம தான் சொல்லணும். இப்போ வந்து ஃபுட் குக் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து வன்னி சாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து உருளைக்கிழங்கும் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த ஆப்ரிக்கன் அந்த டிஷ்ஷில். ஸோ இட் கோஸ் வெல் வித் மட்டன் ரைட். இவ்வளோ தயிரா ரொம்ப போடணுமா? நம்ம கம்மி பண்ண போதுண்ணா. எதுக்காக தயிர் போடுறோமா? இவ்வளோ போதும்ல, இன்னும் போடவ, இன்னும் போடுற மேல போதுமா? ஏய் ஏமாத்தா, தயிர் ரொம்ப அங்கேயே நிற்கிது. ஏதாவது நம்ம கிவ்வே பண்ணுவோமா? எப்படி கிவ்வே பண்ணுறது? ஏய் நம்ம வந்து அந்த கசகசா அந்த அந்த பாதாம் பத்து பாதாம் போட்டு சேர்த்து அந்த இதை போட போதுமா? இது ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆகிட்டு இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? ஏன் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது? குருமா மாறிச்சாசி பாரு, இது வந்து ரொட்டிக்கு தொட்டுக்கு வர போட்டு இந்த குருமா மணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் தான் கிடைச்சேன். உனக்கு குருமா செஞ்சு கொடுத்தது நான் கேட்குறேன்னா பன்னிச்சாவை செய்யலான்னு சொல்லிட்டு கண்டென்ட் கேட்டா குருமா செய்யறது கண்டென்ட் பண்றீங்க. சரி குறைக்க சொன்னீங்களே.
ஏன்னா அவ்வளோ குறைக்க முடியாது. இட் நெவர் கெட்ஸ் ஓல்ட். ஐயோ மா ஆக்சிடென்ட் மாமா போதுமா மாமா உருளைக்கெல்லாம் களி ஏற போதுமா அட முடியாதமா எடுத்துருவாடி எங்களோட திருட்டுல இவ்வளவுதான் இருக்கும் எடுத்து ஆஃப் பண்ணிடுறாப்பா வந்துச்சு பிரஷர் போயிடுச்சு இருக்குன்ற சம்பந்தமே இல்லாம ஆமா இந்த சொன்னதுல குருமா தான் வந்திருக்குது கில்லிபட்டில் பிரகாஷ் ராஜா அந்த இதை பார்த்து சொல்லுவார் டிராயிங்கை பார்த்துட்டு இப்போ ஜெமினி கணேசன் வச்சிருக்கோம்ப்பா அது குருமாமா இது யூ மம்மி டிசர்வ் நத்திங் யூ டிசர்வ் நத்திங் நல்ல காரமா காரமா செஞ்சு சாப்பிடணும் பெட்டோட சேர்ந்து உருளைக்கிழங்கு உப்பெல்லாம் எடுத்துருச்சு உருளைக்கிழங்கு எப்பயும் வந்து உப்பை உறிஞ்சிரும் ஏதாவது ஒரு ஃபுட் நீங்க செய்யும் போது அதுல உப்பு அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுல நீங்க உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருங்க அந்த உருளைக்கிழங்கு உப்பெல்லாம் உறிஞ்சிரும் கெமிஸ்ட்ரி குக்கிங் கெமிஸ்ட்ரி எப்ப தயிரும் கரெக்டாக தான் போட்டோமோ அப்பதான் கெட்டுருச்சு கைஸ் தயிரும் கரெக்டாக தான் போடுறாங்க இப்படி எல்லாம் குக்கிங் ஷோ பண்றாங்களா அப்படின்னு பாப்பானுங்க பட் அட்லீஸ்ட் லைக் ஐம் பீங் என்ன சொல்றது ஒரு ரொம்ப ட்ரூவா இருக்கணும் உங்ககிட்ட அதான் மேட்டர் சரிங்களா இட்ஸ் நாட் தட் நோ சி என்ன அது நான் தண்ணி நினைச்சேன் இந்த வேலை நான் கொட்டல வாட் அ வாவ் இதுல நான் ஏன் கலர் இல்லனால கலர் சொல்லுவா கொழுப்பே இல்லாத கறி ஆக்சுவலி இது சோ அப்ப கறி மேலதான் மிஸ்டேக் எங்க மேல நம்ம பண்ணி சாவு பண்ணிட்டோம் பண்ணி சாவு பண்ணிட்டோம் ஓகே இதை நம்ம வந்து சிம்மர் வைக்கிறோம் சிம்மர் வச்சுட்டு மீன்வேல் நம்ம வந்து இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து பிரெட் ரெடி பண்ணுறோமா பிரெட்டு யூஸ்வலாக வந்து பாதியை கட் பண்ணிட்டு உள்ளே வந்து அதை நோண்டிட்டு போடுவாங்க பட் நான் என்ன நினச்சேன்னா வந்து பாத் டப் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன் ஸோ பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் செம்மையா ஸோ கைஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் செம்ம அழகாக வந்துருக்குது அப்புறம் நான் நல்லா பாட்டு பாருமா என்னை பார்க்காத என்னை பார்க்காத நம்பிச்சுக்கா
ஸோ கைஸ் இப்போ இதுக்கு நம்ம கறி எடுத்து போடலாம் இல்ல. ஸோ இதுதான் கறி. எடுத்து கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வச்சோம்னா ஹலோ கைஸ் ரெடி பண்ணிச்சாவ். நான் வந்து பண்றதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தது வேற, பட் இப்போ இப்போ இருக்கிறது வேற. பிரெட் தச்சு எடுத்துட்டு நல்லா இதுக்குள்ள மை காட் சுட சுட இருக்குதுங்க. இப்போ தானே பண்ணேன் அதனால். ஸோ நல்லா ஒரு கறியோட சேர்த்து இப்படி எடுத்துட்டு வாவ், இந்த மொட்டோட வாசம் அப்புறம் அந்த பிரெட்டோட ஸ்வீட்னஸ் ரெண்டுமே அட்டகாசமாக ஒன்று சேருது. இந்த மசாலா வந்து நல்லா இருக்காது நினச்சேன், இது இந்த இதுக்கு ஃபியூஸ் ஆகாத நினச்சேன், பட் ரொம்ப ரொம்ப அழகாக ஃபியூஸாக இருக்குது, ரொம்ப க்ரீமியாக. நான் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் நல்லா இருக்குமோன்றது தான் நான் ஃபீல் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ ஜென்ரல் நல்லா க்ரீமியாக இருக்குது. நம்ம போட்டால் அந்த ஆல்மண்ட் அந்த கசகசா அந்த இதுக்கு தெரியுமா, அவங்களாம் வந்து டைட் ஆகிடுச்சு. மட்டனுக்கும் பிரெட்டுக்கும் அவ்வளோ ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் லவ் இட். நீங்கள் இதே மாதிரி செய்யணும் செய்யலாம். இந்த மாதிரி திக்க ஆனால் நாங்கள் அந்த ஆட் பண்ண தெரியுமா, அந்த ஆல்மண்ட் இருக்கும் அதை ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ திஸ் இட் பனிச்சாவ், ஐ லவ் இட் சீரியஸ்லி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூ லவ் இட். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு குக்கிங்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். சீ யூ கஸ்ட் டுமாரோ. பாய் பாய்.